ஹலோ குட்டீஸ், உங்களை இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். நம்ம இந்த சண்டே கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் எல்லாம் இருக்கிறதுலாம் கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலாமா? இயேசுப்பா நோக்கி பார்க்கலாமா? எல்லாம் கண்ணை முடிக்கோங்க, பார்க்கலாம். எங்கள் நலமுள்ள பரமபிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. நாங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளாக அவங்க சமத்தில் வந்திருக்காங்கப்பா. அதனால் வசனத்தை கேட்க போகிறாங்க, பாட்டு கேட்க போகிறாங்க, பாட்டு கற்றுக்க போகிறாங்க, வசனத்தை கேட்க போகிறாங்க. ராஜா நல்ல சுவாமி கதையை கேட்க போகிறாங்க, நல்ல சத்தியங்களை கேட்க போகிறாங்கப்பா. அதை கேட்டு அதுக்கு அப்படியே கீழ்ப்படி அது அது நடக்க உதவிச்சிங்க தான் அப்படி கரங்களை கொடுக்குறோம். அந்த பார்க்குற ஒரு வேலை பெரியவங்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களா யாரும் இருக்கலாம்ப்பா. அந்த சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை நீங்கள் கிரியிச்சிங்கப்பா. அந்த வார்த்தை ஒரு பொது உரிமையாக திரும்பக்கூடாது ராஜா. அந்த வார்த்தை மூலம் எங்களோட பேசுங்க, கிரியிச்சிங்க, பிள்ளைங்களை ஆசிர்வதிங்கப்பா. மனதார நம்ம பிள்ளைகளாம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அந்த எல்லா ப்ரோக்ராம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு செக்ஷனும் சிங்கிங் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஆக்ஷன் சாங்கு, ஸ்டோரி டைமு, மெமரி வர்ஸ் டைம் எல்லாம் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாய் கிட்ஸ், இப்போ நம்மளோட ஆக்ஷன் சாங் டைம் வந்தாச்சு. எல்லாரும் அப்படியே சூப்பராக எழுந்து எங்கள் கூட சேர்ந்த ஆக்ஷன் சாங் நீங்களும் பண்ணுங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களோட ப்ரேயர்ஸால் நம்ம இங்கேயே கூடி வந்து நம்ம ஆக்ஷன் சாங் சண்டே கிளாஸில் ஜாயின் பண்ணி மீட் பண்ணுவோம், ஓகேவா? இப்போது நீங்களாம் பியூட்டிஃபுல்லி ஒண்டர்ஃபுல்லி மேட். நீங்கள் நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை ஏசப்பா படிச்சிருக்கிறாரு, அழகாக படிச்சிருக்கிறாரு, அவரோட இமேஜில் உங்களை படிச்சிருக்கிறாரு. ஆ, இப்போது நம்ம ஆக்ஷன் சாங் பார்க்கலாம். கோடு போட்ட மாதிரி குதிரை, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிரை? கோடு போட்ட மாதிரி குதிரை, உனக்கு கோடு போட்ட ஆர்டிஸ்ட் யாரு குதிரை? இல்ல இல்ல யாருமே இல்ல, இல்ல இல்ல யாருமே இல்ல. அதிசயமானவர் என்னை படைத்தார், அதிசயமானவர் என்னை படைத்தார். நெத்தையான சிவிங்கியண்ணா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கியண்ணா? நெத்தையான சிவிங்கியண்ணா, நீ ஜிம்முக்கு போனியா சிவிங்கியண்ணா? இல்ல இல்ல போகவே இல்ல, இல்ல இல்ல போகவே இல்ல. வல்லவர் என்னை படைத்தார், பஞ்சவன கிளியக்கா நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா? பஞ்சவன கிளியக்கா நீ பியூட்டி பார்லர் போனியா கிளியக்கா? இல்ல இல்ல போகவே இல்ல, இல்ல இல்ல போகவே இல்ல. புறண அழகுள்ளவர் என்னை படைத்தார், ஹாய் குட்டீஸ். நம்ம ஏசப்பா மேலே கடுகளவு விசுவாசம் வச்சோன்னா நம்ம உலகத்தையே ஜெயிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ லாக்டவுனில் இருக்கிறோம், கடுகளவு விசுவாசம் வச்சோன்னு வச்சு ஜெபிச்சோன்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம லாக்டவுன்லேருந்து நம்ம ஃப்ரீயாக ஆயிடலாம். அதனால நம்ம அந்த பாட்டை பாடுவோமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கத்தர் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும், கத்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், கலக்கு கலக்குன்னு உலகை கலக்கிடலாமே. கத்தர் மேல நம்பிக்கை இருந்தால் போதும், கத்தர் உன்னை மென்மேலும் உயர்த்திடுவாரே. ஒரு அன்புள்ள தேவன் உனக்கும் எனக்கும் உண்டு, மறந்து போகாதே என்றும் மறந்து போகாதே. ஒரு அன்புள்ள
நம்மளை யார் வேணாலும் நம்மளை கைவிடுவாங்க, ஆனா இயேசுப்பா நம்மளை கைவிடவே மாட்டார். இப்ப அதை பத்தி ஒரு பாட் பார்க்கலாமா? ஏசு கைவிடா நம் ஏசு கைவிடா, ஏசு கைவிடா நம் ஏசு கைவிடா, உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா, உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா. உன் அப்பா உன்னை கைவிடலாம், உன் அம்மா உன்னை கைவிடலாம், உன் அப்பா உன்னை கைவிடலாம், உன் அம்மா உன்னை கைவிடலாம், உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா, உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா. உன் அண்ணா உன்னை கைவிடலாம், உன் அம்மா உன்னை கைவிடலாம், உன் அண்ணா உன்னை கைவிடலாம், உன் அக்கா உன்னை கைவிடலாம், உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா, உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா. உன் தாத்தா உன்னை கைவிடலாம், உன் பாட்டி உன்னை கைவிடலாம், உன் தாத்தா உன்னை கைவிடலாம், உன் பாட்டி உன்னை கைவிடலாம், உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா, உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா. ஏசு கைவிடா நம் ஏசு கைவிடா, ஏசு கைவிடா நம் ஏசு கைவிடா, உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா, உலகத்தின் மனிதன் கைவிடலாம் ஆனால் ஏசு கைவிடா. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா? அது கொரோனா டைம் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி ஜெபிக்கிறீங்களா? கண்டிப்பாக என்ன செய்யணும், ஏசப்பாட்டை டெய்லி ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிப்பீங்க? கொரோனா டைமில் சீக்கிரத்தில் இந்த கொரோனாலாம் முடியணும், ஸ்கூல் திறக்கணும். அப்போ தானே உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் பார்க்க முடியும், ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும். வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நாள் தான் இருப்பீங்க என்ன? சரியா, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்ன செய்வார், சீக்கிரமாக என்ன செய்வார், இந்த கொரோனாவிலேருந்து நம்மளை என்ன செய்வார், சீக்கிரத்தில் வெளியே கொண்டு வருவார் உங்களை. சரியா? சரி ஆண்டி, இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், ஒரு கதை சொல்ல போகிறேன். சரியா? உங்களுக்கு கதை நான் ரொம்ப பிடிக்கும்ல, பைபிள்லேருந்து ஆண்டி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், மத்தேயு 18:23 35 வரைக்கும் என்ன செய்யுது, இந்த நான் சொல்ல போகிற கதை இருக்குது. அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜா என்ன பண்ணானா, ஒரு நாள் சரி அக்கௌண்டன்ட் எங்க கணக்கு பார்க்குறேன் வா அப்படின்னு சொன்னான். சரின்ட்டு அந்த அக்கௌண்டன்ட் என்ன செஞ்சா வந்தான். அப்போ ராஜா சொன்னார், யார் யார் என்கிட்ட கடன் வாங்கினது அதையெல்லாம் என்ன செய்யணும், இப்போ நீ என்ன செய்யணும் எனக்கு சொல்லணும், வா நோட்டை எடுத்துகிட்டு வா, அக்கௌண்ட்டு நோட்ஸ் இருக்கும்ல கொண்டு வா அப்படின்னு சொன்னான். உடனே இந்தாங்க ராஜா நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணா, கணக்கு பார்க்குறவன் நோட்டை கொண்டு வந்தான். ஆ சரி வாசி, என்கிட்ட யார் யார் கடன் வாங்கினா அதெல்லாம் நீ வாசி அப்படின்னு சொன்னார். உடனே அவன் என்ன செஞ்சான், சரி ராஜாவேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், முத ஆளாக பேர் பாஸ்தான். பார்த்து சொன்னா, ராஜாவே உங்கள்கிட்ட என்ன செஞ்சான், நம்ம உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவன் என்ன செஞ்சுருக்கான், 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கான் ராஜாவே, அதில் ஒன்று கூட உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ராஜாவே அப்படின்னு சொன்னான். இந்த ராஜா, அப்படியா, 10,000 தாலந்து கடனா? உங்களுக்கு தெரியுமா தாளந்தானா என்னன்னு தெரியுமா? நம்ம நாட்டில் வந்து ரூவான்னு சொல்லுவோம், ஆனால் இஸ்ரேல் நாட்டில் வந்து தாளந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து தாளந்து அப்படின்றது ஒரு பெரிய எவ்வளவு, 10,000 ரூபான்ற மாதிரி, இப்போ ஒரு பெரிய என்னது ரூபா மாதிரி தாளந்துன்றது. உடனே ராஜா சொன்னார், 10,000 தாளந்து வாங்கிட்டு இன்னும் 1 ரூபா கூட கொடுக்கலையா, கொஞ்சம் கூட கொடுக்கலையா, எங்கே அவன், சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே சரிங்க ராஜாவே சொல்லிட்டு இந்தா ஒரு சேவகனை அனுப்பு சீக்கிரத்தில் அப்படி சொன்னார். உடனே ஒரு சேவகன் என்ன செஞ்சான், ஓடியே போனான், போய் டேய் இங்கே வாடா உன்னை ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அந்த 10,000 தாலந்து கடன் வாங்கினா பாருங்க அவனை கூட்டிகிட்டு வந்தான். ராஜா முன்னாடி அவன் வந்து நின்றுட்டான். உடனே ராஜா சொன்னார், ஆமாம் நீ என்கிட்ட 10,000 தாலந்து கடன் வாங்கியிருக்கியே, அதில் கொஞ்சம் கூட நீ ஒன்றும் கொடுக்காம இருக்கியே, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொன்னார். நீ என்ன செய்யணும், இப்போ உனக்கு என்ன தர்மா செய்ய போகிறேன், உன்னுடைய மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், விற்க போகிறேன், விற்றுட்டு அந்த பணம் வரும்பாரு
அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறேன், நான் இப்போ நான் எடுத்துக்க போறேன் அந்த பணத்தை அப்படி சொன்னாரு. உடனே இவனுக்கு ஓன என்ன செஞ்சான், அழுதான். ஐயோ ராஜாவே, செஞ்சிடாதீங்க, என் மனைவி பிள்ளைங்களெல்லாம் வித்துறாதீங்க, தயவுசெய்து ராஜாவே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ராஜா காலில் விழுந்து, ராஜாவே என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன செஞ்சிடறேன், சீக்கிரத்தில் கடனெல்லாம் உங்களுக்கு நான் திரும்பவும் எல்லாத்தையும் அந்த 10,000 தாளந்த கொடுத்துட்றேன் ராஜாவே, கொஞ்சம் பொறுமையா இருங்க ராஜாவேன்னு கதறி கதறி அழுதான். ராஜா சொன்னார், இல்லை நீனு இவ்வளோ நாளாச்சு, நீ ஒன்றும் கொடுக்காம இருக்க, உன் மனைவி பிள்ளைகள்லாம் என்ன செய்யணும், வித்தப்போ விற்க போறேன், உனையும் ஜெயில பட போறேன்னு சொன்னாரு. இவன், ஐயோ ராஜாவே வேண்டாம், மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா கண்ணை அடைச்சிருவேன்னு சொல்லி என்ன செஞ்சான், ஓன்னு கதறி அழுதான், கெஞ்சுறான். ராஜா பார்த்தாரு, ராஜாக்கே என்ன செஞ்சிருச்சு, இறக்க வந்துருச்சு. ராஜா சொன்னாரு, சரி சரி எந்திரி அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. சரி, நீ இவ்வளோ கெஞ்சி, நீ எனக்கு அவர் இவ்வளோ கெஞ்சி அழுததுனால நான் என்ன செய்யறேன், உனக்கு உன் கடனை என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். உனக்கு நான் 10,000 தாழ்ந்த கடனை என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். உனையும் என்ன செய்யலை, ஜெயிலில் போடலை. உன் மனைவி பிள்ளைங்களையும் நான் விற்கலை. நான் என்ன செய்கிறேன், உனக்கு மன்னிச்சு அந்த கடனையும் நீ என்ன செய்கிறேன், மன்னிச்சிடுறேன், நீ கொடுக்க தேவையில்லை அப்படி சொல்லிட்டார். உடனே இவனுக்கு என்னது, ரொம்ப சந்தோஷம். அப்படியா ராஜாவே, ரொம்ப நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, என்ன செய்கிறான், விழுந்து விழுந்து ராஜா வணங்குறான், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ராஜாவே அப்படி சொல்லிட்டு. உடனே ராஜா சொன்னா, சரி நீ போ அப்படி சொல்லிட்டாரு. இவனுக்கா ரொம்ப சந்தோஷம். ராஜா என்ன செஞ்சிட்டாரு, நாமளையும் ஜெயில போடல, கடனையும் கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டாரு, தன் மனைவி பிள்ளைங்களும் தப்பிச்சுட்டாங்க, அப்பாடா சொல்லிட்டாரு சார். ரொம்ப சந்தோஷத்துல என்ன செஞ்சான், ஒரு அரண்மனையை விட்டுட்டு வெளியே போனான். வெளியே சந்தோஷமா என்ன செஞ்சான், அன்னைக்கு போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கிறப்ப ஒரு இன்னொருத்த என்ன செஞ்சான், இது தப்புல வந்துட்டு இருக்கான். அவன் யார் தெரியுமா, இவனோட வேலை செய்யறவன். அப்போ வந்துட்டு இருக்க சமயத்தில் இவன் பார்த்தான், டே டே இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்டான். உடனே அவன் வந்தான். ஏய், நான் உனக்கு 100 ரூபா கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, 100 வெள்ளிப்பணம் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, அதை நீ வந்து இன்னுமே தனக்கு தராமல் இருக்கிறியே, சீக்கிரத்தில் தா, எப்போ தருவ அப்படி சொன்னான். ஐயோ தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த 100 வெள்ளிப்பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான். 10,000 தாளந்துன்றது எவ்வளோ பணம், ஆனால் 100 வெள்ளிப்பணம்ன்றது ரொம்ப கொஞ்சம் தான். இப்போ நம்ம நாட்டில் 10,000 ரூபா அப்படின்றது ரொம்ப, ஆனால் 100 ரூபான்றது ரொம்ப கொஞ்சம், அந்த மாதிரி தான். இவன் என்ன செஞ்சுருக்கான், 100 ரூபா என்ன செஞ்சுருக்கா, கடன் கொடுத்துருக்கான், அவ்வளோதான், 100 வெள்ளிப்பணம். அதை வந்து அவன் திரும்பி தரலன்னு என்ன செய்கிறான், அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, நீ எனக்கு இப்பயே தா 100 ரூபா வெள்ளிப்பணம், இந்த 100 வெள்ளிப்பணத்தை இப்பயே தரணும் அப்படின்றான். ஐயோ கொஞ்சம் பொறுங்க, நான் என்ன செஞ்சிடுறேன், சீக்கிரத்தில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆஹா, நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், நீ எனக்கு இப்பயே அந்த 100 வெள்ளிப்பணத்தை தர்றியா இல்லையானுன்னு, ஐயோ இப்போதைக்கு என்கிட்ட கையில் இல்லையே, நான் சீக்கிரத்தில் தந்துடுறேனே, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்னு, கிடையவே கிடையாது. என்ன செய்ய போகிறேன், உன்னை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட போகிறேன் சொல்லிட்டு என்ன செஞ்சான், அவனை தர தரன்னு கழுத்தை நெரிச்சு ஜெயி அவனை தர தர இழுத்துட்டு போய் என்ன செஞ்சிட்டான், அங்கே எங்கே காவல்காரங்கிட்ட போய், போலீஸ்காரங்க இருப்பாங்கள்ல, அங்கே போய் ஜெயிலில் போய் சொன்னான், இந்த மாதிரி இவன் இன்னும் எனக்கு கடன் தராமல் இருக்கான், கொடுக்க வேண்டிய கடனை அது வரைக்கும் என்ன செய்யுங்க, இவனை ஜெயிலில் போட்டு வைங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான், ஜெயிலில் போட சொல்லிட்டான். அவனை என்ன செஞ்சாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அவன் எவ்வளவோ அழுதான், கெஞ்சி பார்த்தான், கதறி பார்த்தான், ஐயோ கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் அப்படின்னு. ஆனா இவன் என்ன செய்யல, கேட்கவே இல்லை. அவன் செஞ்சது சரியா, சரியா, சரியே கிடையாது, தப்பு தானே. அவன் என்ன செஞ்சிருக்கணும், ராஜா என்ன செஞ்சாரு, இவனுக்கு 10,000 ரூபாயை மன்னிச்சிட்டாரு, 10,000 தாளந்து மன்னிச்சிட்டாரு. இவன் 100 வெள்ளிப்பணம் தான் அவன் இவனுக்கு கொடுக்கணும், ஆனா இவனே செஞ்சு மன்னிச்சிருக்கணும்ல, இறங்கி மன்னிச்சிருக்கணும். ஆனா என்ன செய்யல, மன்னிக்கல, மன்னிக்காம என்ன செஞ்சிட்டான், நீ பாரு, நீ இப்போ கொடுக்கலல்ல, உன்னை ஜெயிலில் போட போகிறேன் பாரு சொல்லி ஜெயிலையே போட்டுட்டான். அவன் எவ்வளவோ கதறி கெஞ்சி பார்த்தும் அவன் கேட்கவே இல்லை, இவன் கேட்கவே இல்லை. அப்போ இதை என்ன, யார் தெரியுமா நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா, அரண்மனையில் மற்றவங்க வேலை செய்வாங்கல்ல, அவங்க சில ரோட்டில் பின்னாடியே வந்திருக்காங்க, அவங்களும் ரோட்டில் வந்திருக்குறாங்க, அவங்க பார்த்துட்டாங்க.
பார்த்துட்டு என்னதெரியுமா செஞ்சாங்க, உடனே போய் ராஜாட்ட என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. ராஜாவே என்ன நடந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் 10,000 ரூபா அவனுக்கு என்ன செஞ்சீங்க, அவன் கொடுக்குறோம்ல 10,000 தாலந்து, அதை மன்னிச்சிட்டிங்கல்ல, இவே வந்து இன்னொருத்தனுக்கு ஒரு 100 வெள்ளிப்பணம் தான் கொடுத்துருக்குறான், அவன் அந்த 100 வெள்ளிப்பணத்தை கொடுக்கலன்னு என்ன தெரியுமா செஞ்சான், அவனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போட்டான் டாக்டர். ராஜாவே பாருங்க, அவன் எவ்வளவோ அழுது பார்த்தான், ஆனால் இவன் கேட்கவே இல்லை ராஜாவே, அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டான் அப்படின்னு ராஜாவுக்கு கோபமாக வந்துருச்சு, ரொம்ப கோபம். அப்படியா, இவன் இப்படியா செஞ்சான், நான் அவனுக்கு 10,000 ரூபாய் என்ன 10,000 தாலந்த மன்னிச்சிருக்கிறேன், இவன் இப்படி செஞ்சிட்டானா சொல்லிட்டு சீக்கிரத்தில் அவனை கூட்டிட்டு வாங்க அப்படி சொன்னார். உடனே என்ன செஞ்சாங்க, அவனை கொண்டு போய் இழுத்து வந்தாங்க. பாருங்க, ராஜா இழுத்துட்டு வந்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம், நான் அவனுக்கு 10,000 தாலந்த மன்னிச்சிருக்கிறேன், நீ அவனுக்கு 100 வெள்ளிப்பணத்தை மன்னிக்கலையா, கொஞ்சோண்டு காசு, அதை போய் நீ மன்னிக்காம விட்டுருக்கே, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கோவம் வந்து, உன்னை பிடிச்சி என்ன தெரியுமா செய்யுங்க, உன்னை கொண்டு போய் ஜெயிலில் போடுங்க, இவன் எல்லா காசையும் 10,000 தாலந்த கொடுத்து ஆகணும், அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இவனை வெளியவே விடக்கூடாது, இவன் எப்படி கட்டுறான்னு தெரியாது, இவன் என்ன செய்கிறான்னு தெரியாது, 10,000 தாலந்த இவன் கொடுத்து கொடுக்கணும், அது வரைக்கும் இவன் ஜெயிலில் கிடக்கட்டும் சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவனை பிடிச்சி கொண்டு போய், அவங்க இருப்பாங்களே போலீஸ், போலீஸ்ட்டு கூட போய் கொடுத்து அவனை ஜெயிலில் போட வச்சுட்டாங்க. சரியா, அதே மாதிரி தான் அந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சிட்டீங்க, அதாவது அவன் என்ன செஞ்சுருக்கணும், 100 வெள்ளிப்பணம் வாங்கினவன்ட்ட மன்னிச்சிருக்கணும்ல, ராஜா மன்னிச்சது போல் இவனும் அவனுக்கு மன்னிச்சிருக்கணும், ஆனால் என்ன செய்யலை, இவன் மன்னிக்கலை, இவன் மன்னிக்காமல் போனதுனால என்ன செஞ்சிட்டாரு ராஜா, இவனுக்கும் திரும்ப மன்னிக்கவா போயிட்டார், மன்னிக்காமல் அவனை ஜெயிலில் போட்டார். அதே மாதிரி தான் நம்ம இயேசப்பாவும் செய்வார், நம்ம தப்பதெல்லாம் ஆண்டவர் செய்வார், மன்னிக்கணும், அவர் மன்னிப்பார், ஆண்டவரே மன்னிங்க அப்படின்னு சொன்ன செஞ்சுவார் இயேசுவாமி, நம்ம செஞ்ச தப்பெல்லாம் மன்னிப்பார். ஆனால் நமக்கு விரோதமாக யாராவது தப்பு செஞ்சுருப்பாங்கல்ல, அவங்க தப்பை நம்ம என்ன செய்யணும், மன்னிக்கணும். நம்ம மன்னிக்காமல் போனால் என்ன செஞ்சீங்க, என்ன தெரியுமா செய்வார் இயேசுவாமி, நம்ம செஞ்ச தப்பையும் மன்னிக்க மாட்டார். ஆமாம், அப்படி தான் இயேசுவாமி செய்வார், நம்ம செஞ்ச தப்பையும் மன்னிக்காமல் என்ன தெரியுமா போட்டு பண்ணுவார், நம்மளை நரகத்தில் தூக்கி போட்டுருவார். நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் உனக்கு மன்னிச்சேனே, மற்றவங்க உனக்கு விரோதமாக செஞ்ச தப்பை நீ ஏன் மன்னிக்கலை, நீ மன்னிக்கலைல்ல அதனால் நான் ஓத்து போய் மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாரு, நரகத்தில் போட்டுருவாரு. சரியா, அப்போ நம்மெல்லாம் என்ன தெரியுமா செய்யணும், நீங்களும் மற்றவங்க உங்களுக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா மன்னிக்கணும், தெரிஞ்சிட்டிங்களா. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டாவது இல்லாட்டி உங்கள் தங்கச்சியாவது தம்பியாவது உங்கள் அக்காவாவது யாராவது தப்பு செஞ்சுருந்தா என்ன செய்யணும், மன்னிக்கணும், மன்னிச்சிருப்பான் அப்படின்லாம் உன் ஃப்ரெண்டெல்லாம் வந்து சொன்னாங்கன்னா என்ன செய்யணும், சரி உன்னை மன்னிச்சிட்றேன்ப்பா மன்னிச்சிட்றேன் அப்படி சொல்லணும். சரியா, அப்போ தான் என்ன செய்வார் ஏசாமி, நீங்கள் எவ்வளவோ தப்பு செய்கிறீங்கல்ல அதெல்லாம் மன்னிப்பார். தெரிஞ்சிட்டிங்களா, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு விளக்க தெரிஞ்சுக்கிச்சா. சரியா, அப்போ நம்ம என்ன செய்யணும், மற்றவங்க செய்கிற தப்பை மன்னிச்சாதான் ஏசாமி நம்ம செஞ்ச தப்பை மன்னிப்பார். புரிஞ்சுக்கிட்டீங்களா, சரி இப்போ ஜெபம் பண்ணலாமா, கண்ணை மடிக்கோங்க பார்ப்போம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த தகப்பனே வேதத்தில் உள்ள கதையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைங்களோட தகப்பனே வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் செய்த தப்பை நீங்கள் செய்கிறீங்க மன்னிக்கிறீங்க ராஜா, உங்கள் நோக்கி கூப்பிடும்போது ஏசுவாமி நாங்கள் செஞ்ச தப்பா மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருவரோட செய்த தப்பை நீங்கள் மன்னிக்கிறீங்க சுவாமி, அதே போல் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு விரோதமாக யார் தப்பு செய்திருந்தாலும் அதை மன்னிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யுங்க, அவர்களும் மற்றவர்களுக்கு மன்னிக்கணும் சுவாமி, மற்றவங்க செஞ்ச தப்பை மன்னிக்கணும் ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்கள் உணர்த்துவீங்க, அவர்களுக்கு அந்த கிருபையை தாங்க, உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மெமரி வசிப்பு மனப்பானை பண்ணலாமா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து மனப்பானை பண்ணுங்க. வாங்க மனப்பானம் பண்ணலாம், எபேசியர் 4:32 ஓகேவா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவ்வளோதான், தோசை புரிஞ்சிச்சா உங்களுக்கு எல்லாருக்கும், திருப்பி ஏதோ சொல்லலாமா,
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. இந்த வசனம் புரிஞ்சுச்சா? இதில் என்ன சொல்கிறாங்க? ஒருவருக்கொருவர் நம்ம தயவாகவும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை மன்னித்தது போல் நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸை, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க தப்பு பண்ணிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிக்கணும். ஓகேவா? அப்போ தான் அது இயேசப்பாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. ஏன்னா இயேசப்பா தேவன் நம்மளை மன்னிச்சிருக்காரு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ரே பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாம் கண்ணு முடிக்கோங்க, கண்ணு முடிங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, இயேசுப்பா, இந்த வேலைக்காக நன்றி. ஆவியானவரே, இயேசுப்பா, நாங்கள் இந்த வசனம் படித்த மாதிரி, இன்னைக்கு படித்த ஸ்டோரி மாதிரி இயேசுப்பா மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, இயேசுப்பா, நீங்கள் எங்களை மன்னித்தது போல் மனது உருக்கமாக இயேசுப்பா நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை, எங்களை சுற்றி இருக்கிறவங்கள மன்னிக்க, அவங்கள அன்போடு நேசிக்க, உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, இயேசுப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி. எங்களை டெய்லியும் வழிநடத்துறதுக்காக நன்றி. ஆவியானவரே, இயேசுப்பா, உங்கள் பிரசனம் எங்கள் கூட இருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. ஆவியானவரே, எங்களை ஒரு ஒரு விதத்துலேயும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நீங்கள் வசனத்தை எங்களுக்கு ஸ்டோரியெல்லாம் புரிஞ்சு எங்கள் வாழ்க்கையில் பயன்பட உதவி செய்யுங்க. ஆவியானவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.